சூடு போதுமானு பாருங்க. தா. சா. குட்டி மோரம்ஷா. உங்ககிட்ட ஒரு கேள்வி. உனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ரொமான்டிக் கப்பல் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். எதுக்கு? சும்மா சொல்லு குட்டிமா, யாரும் தெரிஞ்சிக்கலாம். எனக்கு அப்படிலாம் யாரும் தெரியாதுங்க. இப்போ பாரு, கேள்வி கேட்டா யோசிக்கணும். யோசிச்சு அதுக்கு அப்புறமா கரெக்ட்டா பதில் சொல்ல. சொல்லு பார்க்கலாம். உலகத்திலே பெஸ்ட் ரொமான்டிக் கப்பல் யாரு? திரும்ப தெரியலன்னு சொல்லக்கூடாது. பெஸ்ட் லவர்ஸ் யாரு? அம்பிகாபதி அமராவதி. லைலா மஜ்னு. நோ. ஷாஜகான் மும்தாஜ். இல்ல. எனக்கு வேற யாரும் தெரியாது. குட்டிமா இரு, யா அவசர பண்ற? சரி அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வயசு ஆகுது? பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனா உங்களோட சின்னவ. அதெல்லாம் மட்டும் கரெக்டா சொல்லு. சரி, உனக்கு நான் யார்? புருஷன். எனக்கு நீ யாரு? பொண்டாட்டி. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? விஷயம் இருக்கு, அதான் கேக்குறேன். பெஸ்ட் லவர்ஸ் யாருன்னு கேட்டா செத்து போனவங்க பேர்லாம் சொல்லுங்கற. அக்கம் பக்கத்துல உயிரோடு இருக்கவங்க யாருமே உனக்கு தெரியாதா? தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. சொல்ல போறது இல்லமா, காட்டவே போறேன். என்ன தலகாணி கீழே தான் பெஸ்ட் லவர்ஸ் வச்சிருக்கீங்களோ? கிண்டல், நல்லா தான் பேசுற. பெஸ்ட் ரொமான்டிக் கப்பல் யாருன்னு கேட்டல, அவங்க இவங்க தான். எப்படி இருக்கு? ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கு. இனிமே உலகத்திலே பெஸ்ட் காதல் ஜோடி யாருன்னு கேட்டனா கண்டவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது. அது இவங்க மட்டும்தான்றது கரெக்டா சொல்லணும். ஆமா குட்டிமா, சிறந்த காதல் ஜோடி யாருன்னு கேட்டனா அது நம்ம தான், நம்மளே சொல்லிக்கணும். அப்படி சொன்னாதான் உண்மையா லவ் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். இந்த போட்டோ நம்ம காதலுக்கான ஆதாரம். இது எங்க மாட்டல சொல்லு? இங்க மாட்டலமா? சூப்பர். சூப்பரா இருக்குல்ல. நம்ம ரெசார்ட்டுக்கு போனதுல நம்ம கிடைச்ச பெரிய கிஃப்ட் இது ஒண்ணு மட்டும்தான். போட்டோ எடுத்தோன்னு கொஞ்சம் கூட கான்சியஸ் இல்லாம ரொம்ப நேச்சுரலா இருக்கு பாத்தியா? எனக்கு என்னவோ இந்த போட்டோ பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. குட்டிமா நல்லா பாரு, நம்ம ரெண்டு பேர் கண்ணுக்குள்ள பாரு. அதுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ், நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம் அப்படியே பக்கா வந்துருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ரெசார்ட்ல அன்னைக்கு நடந்த சண்டைலாம் சத்தியமா ஞாபகத்துல இருக்காது. நமக்குள்ள இருந்த சந்தோஷம் மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கும். இந்த போட்டோ கண்டிப்பா அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ நான் என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த போட்டோ ஒரு நிமிஷம் பார்த்தா போதும். அதுக்கு மேல எதுவுமே பேச தோணாது, சட்டுன்னு கூல் ஆயிடுவோம். இனிமே எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நேரம் இங்க வந்து நின்றுவேன். இந்த போட்டோவை பார்த்து டேய் மடப்பையில இந்த பார் எப்படி இருக்க வேண்டிய, நீங்க இப்படியா சண்டை போட்டுப்பீங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன மிரட்டுவாங்க. நான் கூல் ஆயிடுவோமா, ஆனா நீயும் அப்படியேதான் இருக்கணும். சரியா? ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க சார். என்ன தமிழ், தூங்கிட்டீங்களா? சாரி டிஸ்டர்ப் பண்ணேன் உங்களை. இல்ல சார், உங்க கால தான் வெயிட் பண்றேன். சொல்லுங்க சார். என் ரிலேட்டிவ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காருன்னு சொன்னான்ல, அவர் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். சரி. அவர் பேர் பாண்டுரங்கன். அவர்கிட்ட போய் என் பேர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தருவாரு. ஓகே சார். ஆனா ஒண்ணு, டக்குன்னு போய் நின்றாதீங்க. எப்ப வரலாம்னு போன் பண்ணி கேட்டுட்டு போங்க. ஓகே சார். அவர்கிட்ட உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா கண்டிப்பா வேற காலேஜ்ல சீட் கிடைக்க ஏற்பாடு பண்ணுவாரு. அவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருக்காருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்களும் ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா தமிழ், நாளைக்கு காலையில அவர்கிட்ட பேசிடுறேன். உங்க ஒய்ஃப் அழைச்சிக்கிட்டு அவர் சொன்ன டைம்ல போய் பாருங்க. ஓகே சார். அப்புறம் தமிழ், அவர் என்னோட ரிலேஷன் தானே தவிர பெரிய அளவுல பழக்கம்லாம் கிடையாது. என் பேரை சொன்னா கண்டிப்பா பண்ணி தருவாரு. ஆனா ஆளு ஒரு மாதிரி டைப், சிடுசிடுன்னு இருப்பாரு. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா டீல் பண்ணிக்கங்க. சரி சார், நான் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே தமிழ், சரி, குட் நைட். ஓகே, குட் நைட் சார். குட்டிமா, இனிமே நீ படிப்பை பத்தி கவலையே படாத. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல என் ஃப்ரெண்ட் மூலமா ஒருத்தர் பிடிச்சு வச்சிருக்கிறேன். அவரே பார்த்தா கண்டிப்பா சீட் கிடைச்சிரும். அடுத்த வாரத்துல இருந்து நீ கண்டிப்பா காலேஜ் போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா கிடைச்சிருமாங்க. கண்டிப்பா கிடைக்கும் குட்டிமா. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஃபோன் பண்ணி சொல்றாங்க சீட் கிடைக்காம இருக்குமா. என்னாச்சு குட்டிமா, ஏன் டல்லாகிற? ஏமல் நம்பிக்கை இல்லையா? அதுக்கு இல்லைங்க, எனக்கு தீபா ஞாபகம் வந்துருச்சு. அவளை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குங்க. ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னாவே படித்தோம். இப்போ அவளை விட்டுட்டு நான் மட்டும் வேற ஒரு காலேஜ் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க அவளுக்காகவும் சேர்த்து அவர்கிட்ட பேசி பார்க்க முடியாதா? சான்ஸ் இருந்தா நீ சொல்லவே வேணா குட்டிமா, நான் அவளுக்காகவும் சேர்த்து பேசியிருப்பேன். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனதான் நம்ம தெரிஞ்சவங்க மூலம் போனாலும் அவங்க நம்மளுக்காக வேணா கேட்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு கேட்டால் அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா? அதுவும் இல்லாம நம்ம போய் பார்க்க போறது என் ஃப்ரெண்டோட நேரடி சொந்தம் இல்லை, அவர் ஒய்ஃபோட ரிலேட்டிவா. இதுவே என் ஃப்ரெண்டு பேரை சொல்லி அவரோட ஒய்ஃப் பேரை சொல்லி
இதுவே தலைய சுத்தி முக தொடற கதை தான். அவங்க நமக்கு சேர்றதே பெரிய விஷயம்ன்றப்போ தீபகாவை கேக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் குட்டிமா. குட்டிமா, நீ தப்பா எடுத்துக்காத. இதுல இருக்கிற சங்கடத்தை புரிஞ்சுக்கோ. அவரோட டைப் ஆனாலும் என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. இப்போ நான் தீபாக்காக பேசினா அவர் டென்ஷன் ஆகி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வச்சு ஒரு சீட்டு தானே வேணும்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ ரெண்டு சீட்டு வேணும்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணார்னா ஒரு மாதிரி பெஜார் ஆகிடும் குட்டிமா. டென்ஷன்ல ஒருவேளை அவர் நமக்கே சீட் இல்லைன்னு சொல்லிடலாம், அது இன்னும் சிக்கலாயிடும். தீபாவோட சுச்சுவேஷன் நினச்சா எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்கு. ஆனால் அதுக்காக தீபா அப்படியே இருந்துருவான்னு மட்டும் நினைக்காத. காலேஜில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வழியில் ஏற்பாடு பண்ண தான் போகுது. அப்படி ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீபா ஜாயின் பண்ணிவிடுவா. முதல்ல உனக்கு சீட்டு கிடைக்கட்டும், நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ. என்ன மாதிரி தான் தீபோட அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோர்ஸில் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பார். நம்ம வேலை முடிஞ்சதுன்னா வேறு ஏதாவது சோர்ஸில் இவளுக்காகவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். தீபா நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம். ஏதாவது ஒரு சோர்ஸில் அவளுக்கு சீட்டு கிடச்சிரும். நீ தைரியமா இரு, ஃபீல் பண்ணாத. சரிங்க குட்டிமா, ஓ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்துட்டுருக்கு. இனிமேல் நீயே நினச்சாலும் சரி, நீ இன்ஜினியரிங் படிக்கிறத யாராலையும் எவனாலையும் அதை தடுக்க முடியாது. கூடி சீக்கிரம் நீ ஒரு சூப்பரான இன்ஜினியராக வெளியே வரப்போற. ஓகே தேங்க்ஸுங்க. பால் குடிக்கலையா? திரும்ப ஆறி போயிருக்கோம்ல. என்ன சிரிக்கிறீங்க? நீங்க சொன்னீங்க தானே பால் திரும்ப சூடு பண்ணிட்டு வந்தேன். நான் அத உன வெளிய அனுப்புறதுக்காக சொன்னேன். ஓ, அந்த போட்டோவை சர்ப்ரைஸா காட்டுறதுக்கு தானா? யா, பெரிய ஆளுங்க நீங்க. இருங்க பால் சூடு பண்ணிட்டு வந்துறேன். ஹேய், ஐயோ, சூடு பண்ணவேனா அப்படியே குடிச்சிக்கிறேன். வெளியில மழை பெற மாதிரில? ஆமால, லைட்டா குளிருது. குளிருதுல? எனக்கும் பயங்கரமா குளிருது. இந்த குளிருக்கு இதமா அப்படியே ஒண்ணு கட்டி கரண்ட் சமயம் பார்த்து கட்டாயிருச்சு. கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, தூங்கி எழுந்ததும் ஜாலியா இருக்கும் தெரியுமா? இதே ஹாப்பி மூடோட டெய்லி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? இந்த சந்தோஷம் நாள் முழுக்க இருக்கும். யாருக்கிட்டயும் சண்டை போட தோணாது, கோவப்பட தோணாது. நம்ம டெய்லி இதே மாதிரி நல்ல மூடோடய எழுந்துக்கலாம். குட்டிமா, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. உங்களை பார்த்தா எனக்கு சின்ன குழந்தைங்க தான் ஞாபகத்துக்கு வருது. குழந்தைங்க சின்ன விஷயத்துக்காக பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க, கோவிச்சுப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா விளையாடுவாங்க, கொஞ்சிப்பாங்க. அதுக்கு என்னப்பா? நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. என்கிட்ட இப்ப செல்லம் கொஞ்சம் மனுஷன்தான். நேத்தும் முந்தா நேத்தும் அப்படி சண்டை போட்டீங்க, கோவத்துல ஆய் உயிர் கத்துனீங்க. ஆனா காலேஜ மூடிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டிருக்கோமே கத்துனோமேங்கிற நினைப்பே இல்லாம குழந்தை மாதிரி ஹெல்ப் பண்ண ஓடி வந்துட்டீங்க. வெக்கமே இல்லாம ஏன் பொண்டாட்டி கிட்ட எனக்கு என்ன வெக்கம்? கோவம்னா திட்டதான் செய்வேன். ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நானா வந்து நிப்பேன். உன் துக்கம் சந்தோஷம் எல்லாமே நான் தான் குட்டிமா. உனக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ எல்லாம் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு நிக்க முடியும்? அதுவும் எனக்கு அமைஞ்சிருக்கிறது சாதாரண பொண்டாட்டி இல்லையே, ரொம்ப ஸ்பெஷல். என் செல்ல குட்டி, என் பட்டுமா, என் குட்டிமா. நம்ம எப்பவுமே இப்படி இருந்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. நான் உன்னோட பெரியவங்கிற ஈகோ திமிர் எதுவுமே இல்லாம நீ சொன்ன மாதிரி குழந்தையவே இருந்துட்டோம்னா அதுதான் சொர்க்கம். ஆனா சில சமயம் என்னையும் மீறி பெரிய இவன் மாதிரி கோவப்பட்டுக்கிறேன். அப்ப டென்ஷனா பேசினாலும் அப்புறம் போடா லூசுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது ஏனே தெரியல, அப்பப்போ இப்படிதான் ஆம்பளைங்கிற திமிர் வந்துடுது. என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணலாம்? பொண்டாட்டினா எப்பவுமே அடங்கி தான் போகணும்னு டாமினேட் பண்ண தோணுது. பொண்டாட்டியை மதிக்கிறவன் புரிஞ்சிக்கி நடந்துக்கிறவன்னு சொல்றதெல்லாம் சும்மா டகால்ட்டி வேலை. நல்லவன மாதிரி நடிச்சு உன நல்லா ஏமாத்தினுக்குறேன் இல்லையா? என்ன பார்த்தா ஆணவம் பிடிச்சவன், சர்வாதிகாரி, கொடுமைக்கார மாதிரி உனக்கு தோணல? தோணலையே. அதுவும் இல்லையா? ஓ, அப்ப நான் நல்லவங்கற அப்படியும் சொல்ல முடியாது. ஏய்,
இன்னதா சொல்ல வர? உங்களை பத்திரமாத்து தங்கம்னு சொல்ல முடியாது. ஆனா தங்கம்தான். சாதாரண தங்கம் இல்ல, வைரம் பதிச்ச தங்கம். வெரி பிரெஷியஸ். ஆனா கலப்படம். சில பேர் பொண்டாட்டி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா நடந்துக்க முடியாது. ஏதோ நான் உங்களை தடுக்கும். இது ஆம்பளைங்களுக்கே இருக்கிற பலவீனங்க. பொண்டாட்டி கிட்ட பாசமா இருக்கணும், அவளை புரிஞ்சு நடந்துக்கணும், அவளை நல்லபடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே. அதே நேரத்துல பொண்டாட்டிய ஒரு இம்மி அளவுக்காவது கீழே தான் வச்சுக்கணும். என்ன மீறி அவ எதையுமே செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. இது பரம்பரையா ரத்தத்திலே ஊறி வருது. இது ரெண்டுமே இருக்கிறதுனாலதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஐயோ குட்டிமா, சுத்தி வளைச்சு மூக்க தொடாத, நேரா மேட்டருக்கு வா. சொல்லு, நான் நல்லவனா கெட்டவனா? நல்லவனா கெட்டவனா? ரெண்டும் தாங்க. சில நேரத்துல போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு மூச்சு முட்ட லவ் பண்றீங்க, சில நேரத்துல ஐயோ சாமின்னு பதற அளவுக்கு கோவப்படுறீங்க. இது ரெண்டும் பண்றவங்கள நல்லவர்னு சொல்றதா கெட்டவர்னு சொல்றதா? குழப்பமா தான் இருக்கு. ஆனா எனக்கு எந்த குழப்பமும் இல்லைங்க. பல்லு முளைக்கிற வயசுல துரு துருன்னு குழந்தைங்க இருக்குமே, உங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணும். பல்லு முளைக்கிற வயசுல இருக்க குழந்தைங்க அப்படிதான், ஆசைய கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு கடிச்சு வச்சிருவாங்க. நமக்கு வலிக்கும், ஆனா கோவப்பட தோணாது. நீங்க என்கிட்ட சத்தம் போட்டப்போ எனக்கு கோவமா தான் இருந்துச்சு, ஆனா உங்களையும் மீறி தான் பண்றீங்கன்னு தெரிஞ்சப்போ எனக்கு பாவமா தான் இருந்துச்சு. நீங்க திட்டினது என்னையா இருக்கலாம், ஆனா திட்டினதுக்காக என்னை விட நீங்க தானே அதிகமா வேதனைப்பட்டிருப்பீங்க. உண்மையா இல்லையா? என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிற, இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற, நான் தப்புதான் செய்யறேன்னு வெளிப்படையே ஒத்துக்கிற ஒரு புருஷன் அமைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ங்க. உண்மையாவா? சத்தியமாங்க. ஏய், நான் சீரியஸா தான் கேக்குறேன். மத்த ஆம்பளைங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு அளவுக்கு பெட்டரா இருக்கறேனா இல்ல அவங்களோட மோசமா இருக்கறேனா? உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் சந்தேகம் வருது? ஹா? தோணுது கேக்குறேன். நான் எப்படினு சொல்ல? நீங்க ரொம்ப நல்லவர், கொஞ்சோண்டு கெட்டவர். நான் என் விஷயத்துல மட்டும் சொல்லல, எல்லார்கிட்டயும் அப்படிதான். உண்மையை சொல்லணும்னா குற்றத்தை விட நல்ல குணம் தாங்க உங்ககிட்ட அதிகமா இருக்கு. பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம அத்த உங்களை எவ்வளவு நோகடிச்சிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள கூட வச்சிருக்கிறது பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஒரு நல்ல மகனா அவங்களுக்கு கூடவே வச்சு பாத்துக்கிறீங்க, இது நல்ல குணம் இல்லையா? லாவண்யாவும் உங்களை பல வகையில கஷ்டப்படுத்திருக்காங்க, துரோகம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் ஓடுறீங்க. இது ஒரு நல்ல அண்ணனுக்கான அழகு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. ஜோசப் அண்ணா சாரு விஷயத்துல அப்படி நடந்திருக்காரு. ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எப்போ நீங்க ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கீங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லையா? ஒரு நல்ல அண்ணனா நல்ல ஃப்ரெண்டா எல்லாருக்கும் இருக்கீங்க. சொசைட்டிலையும் அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயத்துல மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நீங்க எப்போ நினைக்கிறீங்க? அப்படி இருக்கிறப்போ உங்களை முழு கெட்டவர்னு எப்படிங்க சொல்ல முடியும்? முழுக்க நல்லவர்னு வேணா சொல்லலாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டியே, புருஷனா நான் உனக்கு எப்படி? உனக்கு நல்லவனா கெட்டவனா? புருஷனா பார்த்தா அது ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. தேரவே தேராது, ரொம்ப கஷ்டம். முகமே மாறி போச்சு. புருஷனை பார்த்தா நீங்க தேர்றது கஷ்டம்தான், ஆனா குட்டிமாவோட லவ்வருங்கிற முறையில பார்த்தா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க.
அளவுக்கு என்ன லவ் பண்றீங்க? எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு லவர் உலகத்துல வேற எந்த பொண்ணுக்கும் கிடைச்சிருப்பாராங்கறது சந்தேகம்தான். நிஜமாவா? நிஜமாதாங்க சொல்றேன். உங்களுக்கு மேல யாராலயுமே பிரியம் வைக்க முடியாது. குட்டி மானு நீங்க கூப்பிடுறது வெறும் வார்த்தை இல்லைங்க. அதுல என்ன அளவுக்கு அன்பு இருக்கு, பிரியம் இருக்கு, உயிர் இருக்குன்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்துல நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்களே, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க மேல கொட்டுற காதல நான் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு தாங்க இருக்கேன். குழந்தை விஷயத்துல கூட நீங்க எனக்காக என் படிப்புக்காக உங்க ஆசையை தியாகம் பண்ணீங்களே, அந்த மனசு யாருக்குங்க வரும்? நீ படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு குழந்தைய மட்டும் பெத்துக்கூடன்னு சொல்லியிருந்தா என்னால எதுவுமே பண்ணிருக்க முடியாது. ஆனா மனசை கல்லாக்கிக்கிட்டு உருவான குழந்தைய கூட ஏன் எதிர்காலத்துக்காக கலைக்க முடிவு பண்ணீங்களே? எனக்காக எதுவும் பண்ணுவீங்கிறதுக்கு இதை விட என்னங்க ஆதாரம் வேணும்? பொண்டாட்டி மேல உயிரை வச்சிருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தைங்க. உண்மையாவே உயிரை வச்சிருக்கிற ஒருத்தராலதான் உங்களை மாதிரி இருக்க முடியும். நேத்து காலையில அவ்வளவு கோவப்பட்டு கத்திட்டு போனீங்க, ஆனா என் படிப்புக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் என்னை விட அதிகமா பதறினது நீங்க தான். என் குட்டிமை வேதனைப்படக்கூடாது, அவன் நொறுங்கிடக்கூடாதுன்னு நினைச்சீங்களே, இதுக்கு பேர் தாங்க காதல். இதுவே வேற ஒருத்தர்னா அவ ஆடின ஆட்டத்துக்கு கடவுளா பார்த்து இந்த தண்டனையை கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா நீங்க எனக்காக கவலைப்பட்டீங்க, எனக்கு சீட்டு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க. அந்த காதலுக்கு எதுவுமே ஈடு இணையே இல்லைங்க. படிப்புங்கிறது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, ஆனா காதலுங்கிறது எனக்கு வாழ்க்கையில எதுவுமே வேணாங்க. உங்களோட பாசம் மட்டும் கடைசி வரைக்கும், நான் சாகிற வரைக்கும் இருந்தாலே போதும், எனக்கு அதுவே போதுங்க. சொல்றது கொஞ்சம் கேளுமா? என்னத்த கேக்குறது? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா? நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எல்லாம் எனக்கு தெரியும்ங்கற மாதிரி நடிக்க வேண்டியது, ஆனா எல்லாத்தையும் ஏர்க்குமாற பண்ணிட்டு வர வேண்டியது. நான் தான் சொல்றேன்ல, பேசாதீங்க. பேசினா எனக்கு கெட்ட கோவம் வரும், அப்புறம் நான் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிடுவேன். இது பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இது ஒரு சாதாரண வேலை, நல்ல டெய்லர் கிட்ட கொடுத்திருந்தா சூப்பரா தச்சு கொடுத்துருப்பான். நீங்க உருப்படாத டெய்லர் கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. இத்தனைக்கும் நான் சரியான அளவெல்லாம் கொடுத்து எல்லா விஷயத்தையும் தெளிவா தான சொல்லி அனுப்புனேன். அப்படி இருந்தும் ஏன் இப்படி சொதப்புனீங்க? ஹோட்டல் வேலையை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? கரெக்டா தச்சு கொடுப்பான்னு தான் நினைச்சேன், ஆனா அவன் இப்படி பண்ணுவான்னு நானே நினைக்கலமா? சும்மா விளக்கம் சொல்லாதீங்க. ஒண்ணுக்கு நாலு வாட்டி அவனை பத்தி விசாரிச்சிருக்க வேண்டாமா? ஏன் விசாரிக்கல? விசாரிக்காம கொடுத்தது உங்க தப்பு தானே? என்னால முடியாதுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானாவது நல்ல டெய்லரா பார்த்து விசாரிச்சு கொடுத்துருப்பேன். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? பக்காவா நீ சொன்ன மாதிரி ரெடி பண்ணி குடுக்கறேன்னு சொல்லிட்டு தானே வாங்கிட்டு போனீங்க. சொன்னா சொன்னபடி முடிச்சு குடுக்கணுங்க, இல்லனா சொல்லிருக்கவே கூடாது. இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியாது ரோஜா. அதுவும் இல்லாம முன்னப்பனே எனக்கு பழக்கம் இல்ல. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டா வராங்க, நீங்க தான் பழகிக்கணும். தைக்கிறதுக்கு ஒரு இடத்துல துணி குடுக்கறோம்னா இவன் நல்ல டெய்லரானு நாலு இடத்துல விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தாங்க குடுக்கணும். அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கிடைச்சிட்டானு அவன் கிட்ட துணியை கொடுத்து பாழாக்கிட்டு வந்துட்டீங்களே. உங்களை நம்பி நான் குடுத்து அனுப்புறேன் பாருங்க. என்ன பிரச்சனை? சத்த ரோட் வர்க்கிங் கேளுங்க. நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க. கல்யாணத்துக்கு எங்க அம்மா நிறைய புடவை எடுத்து கொடுத்தாங்க. நான் ஒழுங்கா எனக்கு தெரிஞ்ச டெய்லர் கிட்ட அங்கேயே கொடுத்து பிளவுஸ் எல்லாம் அழகா தைச்சி வாங்கிட்டு வந்திருப்பேன். இவர் தான் சென்னைக்கு வா, எனக்கு பெரிய பெரிய டெய்லர் எல்லாம் தெரியும், அவங்க ஸ்டாருக்கு எல்லாம் தைக்கிறவங்க, அங்க வந்தா டிசைன் டிசைனா தைச்சி தருவாங்கன்னு சொன்னாரு. அதை நம்பி நானும் இவர்கிட்ட கொடுத்தா ஏதோ ஒரு வீணா போன டெய்லர் கிட்ட கொடுத்து என் பிளவுஸ் எல்லாத்தையும் பாழாக்கி வச்சுட்டாரு. பாருங்கண்ணா, அவன் எல்லாத்தையும் குரங்கு கூடற மாதிரி தைச்சிருக்கான் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது கண்டிப்பா கோணி போய் தைக்கிற வந்தா தைச்சிருப்பான். இது மனுஷன் போடுவானா?